நண்பர்களே வணக்கம். இந்த ஞான தெளிவை அடைஞ்ச மகான்கள் ரொம்ப பேர் இருந்தாலும் ரொம்ப சில பேர் தான் அதனை வந்து வகைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. புத்தர் அதை வந்து ஓரளவு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. புத்தரோட ஆயிரக்கணக்கான சீடர்கள் தான் சொல்றாங்க. அவரோட நேரடியாக தொடர்பு கொண்ட பெரும்பாலான சீடர்கள் வந்து ஞான தெளிவு பெற்றிருந்தாலும் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர பொறுப்பை வந்து புத்தர்கிட்டே விட்டுறாங்க. காலப்போக்கில் புத்தரோட போதனையிலையும் இந்த மனோலயம் சம்பந்தப்பட்ட பயிற்சியே ரொம்ப ரொம்ப முன்னிலைப்படுத்திடுறாங்க. அதனால இந்த மனோ நாச நிலைங்கிறதும் அந்த நிர்வாண நிலைங்கிறதும் ஒரு மறைப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம நாட்டில் வந்து பெரும்பாலான ஞானிங்க வந்து பக்தியோட அடிப்படையில தான் உருவாகி இருக்காங்க. ஆனா இந்த பக்தி செய்யறதுனால ஞான தெளிவை அடையவே முடியாது. பக்தியோட உயர்நிலையில இந்த சரணாகதி அப்படிங்கறது செயல்பட்டாதான் அந்த ஞான தெளிவு கிடைக்கும். இப்ப பக்திங்கறத வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இல்லாட்டி பண்ண ஆகிப்படுது. சரணாகதி இருந்தாதான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போயிடுது பக்திங்கிறது. இப்ப சரணாகதினா என்ன, அது எப்படி ஞான தெளிவை ஏற்படுத்துது? சரணாகதினா நம்ம பொறுப்பை எல்லாம் இறைவன் கிட்ட கொடுத்துட்டு நம்மளுக்குன்னு ஏற்கிறதுக்கு எந்த பொறுப்பையும் சுமக்காம இருக்கிறது தான் நம்ம வந்து சரணாகதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நடக்கிறது எல்லாம் நாராயணன் செயல், அவர் கொடுக்கற பிரசாதம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மொத்தமா ஏத்துக்கிறது தான். இங்க வந்து நம்ம முயற்சி இல்லாத நிலைமையில நம்ம மனசு வந்து முயற்சி இல்லாம இயங்கிறது தான் அப்படி இந்த சரணாகதின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஞான தெளிவை வந்து இந்த சரணாகதி தத்துவத்துல இயங்குற ஒரு பக்தன் வந்து ரொம்ப சுலபமா அடைஞ்சிடறான். ஆனா அறிவியல் ரீதியா இந்த உண்மை வந்து அந்த பக்தனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாம போயிடுது. அதனால அவனோட அடிப்படையில வந்து எப்படி இயங்குறான்னா அவனோட அணுகுமுறை வந்து ரொம்ப நம்பிக்கையை மட்டும்தான் வச்சுட்டு அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு அவன் இயங்குறான். பக்தன் வந்து அடைஞ்ச நிலையும் இந்த ஞானி அடையிற நிலையும் ஒண்ணுதான்னாலும் அதை மற்றவங்களுக்கு வகைப்படுத்தி தருதுல வந்து ஒரு தெளிவு பக்தனுக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால இந்த பக்தனோட உபதேசம் வந்து பக்தியை வலியுறுத்துறதா தான் இருக்குதே தவிர அது பெரிய அளவில் வந்து ஞான தெளிவு ஏற்படுத்த மாட்டேங்குது. அதுல தவறு கிடையாது. ஆனா பக்தியில வந்து இந்த சரணாகதி அளவுக்கு உச்ச நிலையை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. எத்தனையோ லட்சத்துல ஒருத்தருக்கு வேணா அந்த தெளிவு ஏற்படலாம். அந்த தெளிவு ஏற்பட்டது கூட மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறப்ப இந்த பக்தியை தான் உபதேசமா தர முடியுது. அதனால பக்திங்கிறது வந்து ஒரு எளிதான காரியம்தான், ஆனா இந்த சரணாகதிங்கிறது இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால வந்து இந்த மனோலயம் மனோ நாச நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மனோ நாச நிலைங்கிறது ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப எளிதானதுதான். அதை அடையறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாம அங்க அடையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கூட கிடையாது. அது எப்பவுமே நம்ம கிட்டதான் இருக்குது. இதை பத்தி நம்ம நாளை கொஞ்சம் ஒரு வேடிக்கை கதை மூலமா நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இந்த மனோ நாச நிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேடிக்கை கதை சொல்ல போறோம்னு சொன்னோம். அதாவது ஒரு பணக்காரர் ஒருத்தர் ரொம்ப பணம் காசு வச்சிருக்காரு, இருந்தாலும் ரொம்ப மனக்கவலையோட இருக்காரு. எவ்வளவு பணம் இருந்தாலும் கவலை இப்படியே இருந்துகிட்டு இருக்கு, இதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊர்ல வந்து புதுசா ஒரு சாது வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் பார்க்கலான்னு போறாரு. அந்த சாது ஒரு மரத்தட்டில உட்காந்துட்டு இருக்காரு. இவரு அந்த சாது கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்கிட்ட எவ்வளவோ பணம் காசு இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அவரு உன்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் நாளைக்கு வந்து 2000 ரூபாய் மாத்திக்கிட்டு நாளைக்கிட்டே டயத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் அவர்கிட்ட இருந்த 10 லட்ச ரூபா பணத்தை வந்து 2000 ரூபாய் மாத்திக்கிட்டு அதை தூக்கி ஒரு பையில வச்சுட்டு தூக்கிக்கிட்டு தான் அவர் சொன்ன இடத்துக்கு அந்த டயத்துக்கு அவர் போயிடுறாரு. பைய வந்து அவரோட காலடியில வைக்கிறாரு. சாது இவரை வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் மூடின பிறகு சாது என்ன பண்றாரு, அந்த பைய தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போடுறாரு. செல்வந்தர் வந்து
இந்த அவர் கண்ணை மூடி தியானிச்சாலும் இந்த சாடி ஓடுனது அவருக்கு தெரியுது. உடனே இவரும் ஓட்டமா பின்னாடியே, ஐயோ இவட்ட போய் ஏமாந்துட்டேமே, போலீஸ் அம்மையார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுறாரு. சாது வந்து ரொம்ப மெல்லிய உடம்புங்கிறதுனால அவர் பஞ்சா பறந்துடுறாரு. இவரால அவரை தொடர முடியாம ஒரு ரெண்டு மூணு தடவை அங்கிட்ட கூட சுத்திட்டு திருப்பி பழையபடியே புறப்பட்ட இடத்துக்கே ரொம்ப கலப்பா வராரு. அங்க பார்த்தா அந்த சாது வந்து அந்த பண மூட்டையோட இவருக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பணத்தை வந்து அந்த செல்வந்தர்கிட்டயே கொடுத்துடுறாரு. அவருக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப சாது கேக்குறாரு, என்கிட்ட வரத்துக்கு முன்னாடியும் இதே பணம் உங்ககிட்ட தான் இருந்துச்சு, அப்ப உனக்கு மகிழ்ச்சி இல்ல? நான் தூக்கிட்டு ஓடுனப்ப ரொம்ப கவலைப்பட்டேன், இப்ப திரும்பவும் அதே பணம் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மகிழ்ச்சி வந்துடுச்சு, அதனால உன்னோட மகிழ்ச்சி வந்து எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்குது, நீ அதை தேடி இங்கேயும் எங்கேயும் அனாசையா ஓடிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம இந்த கதையை வந்து இத்தோட விட போறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு பண்ண போறோம். அதாவது இந்த செல்வந்தருக்கு சொந்தமானதுதான் அந்த பணம், அது அவர்கிட்ட முதல்ல இருந்தப்ப பலவிதமான மனக்கவலைகள் அவர் இருந்தாரு. அதுக்கு விடை காரணத்துக்கு தான் இந்த சாது கிட்ட வந்தாரு. சாது அதை தூக்கிக்கிட்டு ஓடுனதும் ஒரு மாதிரி மனக்கலவரம் வருது. திரும்பவும் பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மனக்கலவரத்திலிருந்து விடுபட்டுறாரு, ஒரு மகிழ்ச்சி வந்துருது. இங்க பணம் முக்கியம் இல்ல, இந்த மனக்கலவரமும் அந்த மனக்கலவரத்திலிருந்து அவர் விடுபட்ட நிலையும் தான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. இது ரெண்டு தான் இங்க ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் பணம், இந்த மனக்கலவரத்துக்கு காரணம் பணமாவோ இல்ல எதுவாவோ வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தருக்கு மனக்கலவரம் வருது, அந்த மனக்கலக்கம் வருது, அப்புறம் அவர் அதுல இருந்து விடுபடுறாரு. அந்த விடுபட்ட தன்மை தான் மன மகிழ்ச்சியாவும் அவருக்கு விளக்கமாகுது. அப்படி நம்ம போராட்டம் வந்து வெற்றி பெறப்ப இந்த மகிழ்ச்சியும் விடுபட்ட தன்மையும் ஏற்படுது. இது எல்லாமே இந்த மனோலயம் சம்பந்தப்பட்டதுதான். மனோலயம் வந்து துன்பத்தையும் கொண்டு வருது, இன்பத்தையும் கொண்டு வருது. துன்பமான அம்சத்துல மனோலயம் வந்து இருக்கிறப்ப அது துன்பம்னும், இன்பமான அம்சத்துல மனோலயம் இருக்கிறப்ப அதை வந்து இன்பம்னு சொல்றோம். ஆனா இந்த மனோ நாசங்கிறது இந்த ரெண்டையுமே ரெண்டுலயும் கூட இருக்குது, ரெண்டையும் கடந்ததாகவும் கூட இருக்குது. இங்க தண்ணி தான் பனிக்கட்டியா மாறுது, அதுவே அப்புறம் தண்ணியா கூட மாறி போயிடுது. தண்ணி தான் இங்க இயற்கையான நிலை. அதனால இந்த மனோ நாச நிலை தான் நமக்கு இயற்கையான நிலை. தண்ணியை எப்படி எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அதோட ஷேப்பை உடனே எடுத்துக்குது. ஆனா பாத்திரத்திலிருந்து எடுத்த தண்ணி உடனே அந்த ஷேப்ல இருந்து விடுபட்டு போயிடுது. ஆனா பாத்திரத்துல ஊத்துன தண்ணி பனிக்கட்டியா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பவும் திரவ நிலைக்கு வர்றதுக்கு தண்ணியா மாறுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.